கேவலமா இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையில பண்ணிடாதீங்க, புதுசா ஒரு ட்ரை பண்ணலான்னு பண்ணோம், நன்றாவே வந்துருக்கு, உப்பு வேற இல்ல அதுல, எல்லாம் அந்த பைத்தியக்காரனாலதான். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி வித் தந்தூரி சிக்கன். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். தந்தூரி சிக்கனுக்கு என்னென்ன மசாலாலாம் போடணுமோ அது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்னா, 3 கிலோ சிக்கனுக்கு வந்து 1.5 லைம் எடுத்துக்கிறோம். இது நல்லா புளியும். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து 1/6 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஒன்றும் கொஞ்சம் வேணும்னா கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து 3 ஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்து வந்து 2 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அடுத்து வந்து 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து 3 பேக்கெட் தயிர் ஆட் பண்ணிட்டுலாம் மசாலா கரும போயிடுச்சுனா ஊத்துரா என்ன விளையாடுனது. ஏதோ மோர பிச்சை அடி மாதிரி அச்சுக்கிறான். மிக்ஸ் பண்ணுவா, நான் கையில மிக்ஸ் பண்ணலாம். வெள்ளத்துலலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வருது இது? நல்லா இந்த அளவுக்கு வந்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து சிக்கனில் மேலே நல்லா தடவி அதை நல்லா ஊற வைக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் இப்போ வந்து இதை வந்து நல்லா மசாலாலாம் போட்டு இது பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து குறைஞ்சபட்சம் 2 ஹவர்ஸ் ஊறவீங்க. எவ்வளோ 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 வைக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். கடிச்சுதாடா? இல்லடா கடிக்கலடா, அது வந்தோடனே பார்த்து பயந்துட்டேன் நானு. செத்து போன பாம்பு இது கிடையாது. இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிரியாணியும் தந்துரும் எப்படி செய்ய போகுது இப்ப பாக்க போறோம். ஓகே வாங்க பாக்கலாம். மேல இருந்து அது வந்து வீசினாலே பத்தி கொண்டா இப்ப நம்ம சிக்கன் பிரியாணி பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு 150 ml ஊத்துறோம் 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. ஓகே வந்து 2 ஸ்பூன் நெய் போடணும். மேலே போடு, இன்னொன்னு போடு, போதும் போடு போடு, நல்லா தான் இருக்கும் நெய். அடுத்து வந்து பிரியாணி இலை போட்டுக்கோங்க இந்த அளவு. அதுக்கப்புறம் தேவையான அளவு பட்டை. அடுத்து வந்து அன்னாச்சி பூ வந்து 3 போட்டுக்கணும். அடுத்து வந்து 500 கிராம் வெங்காயம் போடுங்க. புரியுதா? புரியுதா?
நல்லா வா வதக்கு மாத ஏய் போடு நான் போடு நான் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட போயிடும் அது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதுல வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதை போடுவோங்க அடுத்து வந்து தக்காளி அது ஒரு 500 கிராம் கறி 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 டே டே இது தடா இது தடா இது இது போதுடா நகிடுதா இப்போ வந்து நம்ம வந்து மல்லித்தூள் போட போறோம் அது வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இது போடுறோம் ஒண்ணு கூட என்ன போடுறோம் என்னடா அவன் பாட்டு ஏழு போட்டுங்கிறான் கரெக்டா போறேங்கடா அது வந்து வந்து கரம் மசாலா போடணும் அது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க பாக்கெட் ஒரு 10 ரூபாய் பாக்கெட் தயிர் வாங்கிக்கோங்க அது ஃபுல்லாக உள்ள ஆட் பண்ணுவோம் அப்பே மசாலா போட்டு வச்சிருந்த சிக்கனை இப்போ எடுத்து பார்பிக்யூல கிரில்ல போட்டு இது பண்ண போறோம் ஒரு கிலோ சிக்கன் போடணும் இதுல நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிடுங்க இந்த மாதிரி வந்து ரத்தக்கரெல்லாம் வந்து உள்ள வரக்கூடாது ஆனா எங்களுக்கு வந்து அப்புறம் வந்து உப்பு போடணும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க ஓகே புகை தாண்டா வருது பத்தல பத்தம் ஒட்டிச்சு அடுத்து வந்து கொத்தமல்லி இந்த அளவு எடுத்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு தேவையான இது வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் அப்புறம் இந்த அந்த அளவு அரிசி எடுத்துட்டு எவ்வளவு கிலோன்னு சொல்றோம் ரொம்ப கலக்க கூடாது போயிட்டு சாப்பாடு உடஞ்சிரும்டா சரி அப்ப இந்த கலக்கு வா பிரியாணி கலப்பது எப்படி அரிசி உடஞ்சிரும் அரிசி உடஞ்சிருச்சு அப்படி இல்லை ஓரமாக விட்டு ஆ அடியில் இருந்து எடு யூஸோ இப்போ நான் தந்தூரி சிக்கன் வந்து செகண்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு அந்த வே போடுங்க போடுங்க நல்லா சுட சுட வைக்கணும் சுட 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 சுடுவோம் வச்சா தான் சுடுவோம் இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வேகிடுச்சு அதனால இப்போ என்ன போடுறோம் தம் பிரியாணி போடுறோம் அதனால வெளியே தூக்கி வச்சுட்டு இந்த கறியெல்லாம் மேலே போட்டு ஒரு 30 மினிட்ஸ் இது பண்ணிகிட்டு இருக்கோம் இது பண்ணிங்கன்னா அப்புறம் சும்மா கம 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 கமன்னு இருக்கும் பிரியாணி
இல்லனா இல்லனா இருக்குது வேற ஒரு அது என்ன கேக்குறீங்க இந்த செஃப் கேளுங்க நானா செஃப் செச்சேரி ஏதோ ஒரு செஃப் விடு விடு தயிர் பச்சரி பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ தரக்கு வா வர ஒரு பீஸ் அட முடிஞ்சு வச்சா உள்ள ஊந்திர போலாம் சும்மா இருக்குடா ஏய் வா அப்ப வந்து இது என்ன குறையா இருக்கு சொல்லு 10 நிமிஷம் வெக்கட்டும் மேல ஏன்டா ப்ளவுஸ் போட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குடா போடு டேஸ்ட் என்னத்த சொல்லாத பிரிஞ்சி சாதமா இல்ல தக்காளி சாதமா என்ன சாதம் இது சொல்ல முடியல எங்களாலே இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ரொம்ப கேவலமா இருக்குது எவரே வாழ்க்கையில பண்ணிதான் பண்ணிடாதீங்க புதுசா ஒரு ட்ரை பண்ணலான்னு பண்ணோம் நன்றாவே வந்துருக்கு உப்பு வேற இல்ல அதுல எல்லாம் அந்த பைத்தியக்காரனாலதான் அது அடியில போய் இருந்ததுடா இவ்வளவு நேரம் அதான்டா ஏய் மசாலா நல்லா பரட்டுங்க ஆமாண்டா தந்தூரி வந்துருக்கோம் இப்போ இதை வந்து டேஸ்ட் பார்க்க போறோம் எப்படி இருக்குது ம் இதெல்லாம் சூப்பராக தான் வந்திருக்கு நினைச்சதோட அருமையாக தான் இருக்கு பிரியாணி மாதிரி இதுவும் நல்லா இருக்கு ஆனால் இது நல்லா இருக்கு உண்மையிலே தந்து வச்சுக்கலாம் ஏன் இது மட்டும் நல்லா இருக்கு ஏன்னா இது செஞ்சது நான் ரைட்டு ரைட்டு மோகன் பையன் அந்த பிரியாணி கோர் பண்ணிட்டான் ஓகே இந்த வீடியோ வந்து நாங்கள் சும்மா ஜாலிக்காக தான் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்துருப்பீங்க சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்புறம் தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்கள்